அட்டகாசமாக ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து 4 வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு, புதினா, கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு கழுவி வச்ச மட்டனும் மடமடன் சேர்த்துட்டு மசாலா கூட ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணி, மட்டனுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சு 5-8 விசில் விட்டு எடுத்தா மட்டன் சாஃப்டாக வெந்துருச்சு. இதுக்கு மேலே பாஸ்மதி அரிசியும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி, உப்பு, லெமன் ஜூஸ், கொத்தமல்லி இலையும் மேலே தூவி விட்டு 2 விசில் விட்டு எடுத்தா அருமையான மட்டன் பிரியாணி ரெடி.